வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க குருவருள், வாழ்க இறையருள். குரு வாழ்க, குருவே துணை, நம்மாழ்வார் திருவடியிலேயே சரணம். நம்மாழ்வார் நமக்கு ஈந்து அருளிய அருளமதம் திருவாய்மொழி, அதில் 1.3 தொகுப்பில் 9வது பாசுரம் இன்றைய சிந்தனை. முதல் பாசுரத்திலிருந்து 8 பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு பாசுரத்தின் வழியாக இறைநிலையை பற்றியும் இறை உணர்வை பெறுவதற்கான மானுடத்தின் அவசியத்தையும் பற்றியும் ரொம்ப ஒன்றுன்னா எப்படி சொல்லியிருக்காருங்கிறத பார்த்தோம்னா, 9வது பாசுரத்தினுடைய அந்த பொருள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். முதல் பாசுரத்தில் பக்தி உடைய அடியவர்க்கு எளியவன் அப்படின்ட்டார். தாயார் அவனை உரலில் கட்டி போட தாமோதரனாக பெயர் பெற்ற கண்ணபிரான் தான் அவருடைய இந்த பாசுர தொகுப்பினுடைய வணங்கப்படுகின்ற இறைநிலை. உரலோட தாயார் கட்டி போட்டுறாங்க என்ன காரணத்துக்கோ, ஆனாலும் அந்த தாயாருடைய பாசத்துக்காக, அன்புக்காக அப்படியே உரலோடு உரலாக இருந்து இயங்குகின்ற அத்தனை எளியவன் யாருக்குன்னா பக்தி உடையவர்களுக்கான். 2வது பாசுரத்தில் பக்தி உடையவர்களுக்கு மட்டும்தான் எளியவனா அப்படின்னா, இயல்பாகவே அவன் எளியவன். என்ன திருவருளை பெறுவதற்காக அவனை நோக்கி போகிறவங்களுக்கு அது புரியுது, போகாதவங்களுக்கு புரியல. ஒளியை நோக்கி போனால் உன் மேலே ஒளி விழப்போகுது, ஒளியை விட்டு போனால் எப்படி உன் மேலே ஒளி விடும் அது அப்படிங்கிற மாதிரி, அவனுடைய திருவருளை பெறுவதற்கு அவனை நோக்கி, அவனுடைய திருவடியை நோக்கி பற்றி அப்படி முன்னேறுபவர்களுக்கு அவ்வளோ எளிய இயல்பினன் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குமா. 3வது பாசுரத்தில் நாம் நீக்க வர எங்கும் யாதுமாகி நிறைந்து கிடப்பது இறைநிலையே, அவனுடைய திருவருள் தான். 4வது பாசுரத்தில் இந்த அறிவை கொண்டு ஆராய பார்த்தீங்கன்னா அவன் இன்ன தன்மையன் என்று இந்த அறிவால் புரிந்து கொள்ள முடியாதான். பக்தி என்கின்ற உணர்வால் அப்படி யோசிக்கும் போது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியக்கூடிய ரொம்ப இயல்பானவனா, அறிவால் அறியப்பட முடியாத அந்த இறைநிலை பக்தியால் அப்படி எளிமையா புரியக்கூடிய இயல்பினா. 5வது பாசுரத்தில் தவநெறி உயர்ந்தது, ஆனால் வனக்குடை தவநெறி என்கின்ற பக்தி உணர்வோடு செய்கின்ற தவத்தினால் வரக்கூடிய உணர்வுல சமயங்களுக்கு இடையே உள்ள பிணக்கெல்லாம் போயிடுமா. சமயங்களில் வரக்கூடிய பிணக்குகளுக்கு காரணம் அவற்றை தத்துவங்களை அறிவை கொண்டு ஆராயும் போது தான். தத்துவங்களை கடந்து உணர்வாக நின்று இறைநிலை தேடும்போது எல்லா சமயங்களும் ஒன்று தான், பிணக்கே இல்லையா. 6வது பாசுரத்தில் என்னதான் நம்ம உணர்ந்து 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 இறைநிலையோடு ஒன்றி இருந்தால் கூட அந்த உணர்வை உணர்ந்து இன்னத்தன்மை இது என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்படி உணர்வாக நின்று நின்று அவனுடைய திருநாமங்களை சொல்லி 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 மனத்திலே நிற்க வைப்பது தான் மிக உயர்ந்த வனக்குடை தவநெறியாம். உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சி மனப்பட்டது ஒன்றே, இந்த இறைநிலையை அப்படி வேண்டணுன்றார், அதான் வனக்குடை தவநெறியாம். 7வது பாசுரத்தில் நலம் செய்வது அவன் இடை நாளும் நன்னாளே. எப்பொழுதெல்லாம் அவன் சிந்தனையோடு அவனை பற்றி சிந்திச்சுட்டு இருக்குமோ அது மிக உயர்ந்த நன்னாளாம். 8வது பாசுரத்தில் அவனுடைய சிந்தனையாக இருக்கும்போதே இறந்து போகக்கூடிய தன்மை மிக உயர்ந்த பாக்கியம் அப்படிங்கிறார். இறக்கும்போது அவனை திருநாமத்தை உச்சரிக்கணும்னா இருக்கும்போது நீ எவ்வளோ சொல்லணும். இது 8வது பாசுரம். இப்போ 9வது பாசுரம் வளத்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம் பெற துந்தி தளத்து எழுதிசை முகன் படைத்தனல் உலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனந்தானே. சொலப்புகில் இவை பின்னும் வயிற்று உள இவை அவன் துயக்கே.
எட்டாவது பாசுரத்தில் அவனுடைய சிந்தனையோடு இறந்து போகிறது மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறார். இப்போ ஒன்பதாவது பாசுரத்தில் இந்த விஸ்வரூப தரிசனம்னு சொல்லிட்டு கர்ணன் சந்தித்தான், கண்ணன் பார்த்தான், ஆழ்வார் பார்த்துருப்பாரோ. அப்போ இறைநிலையினுடைய அந்த தரிசனம், அந்த சொரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாட்டில் சொல்கிறார். நான் வணங்குகின்ற இந்த இறைவன் கண்ணன், தாயார் உரலில் கட்டி வச்சுருக்காங்க, கோபத்தில் அடிக்கிறாங்க, வாயை காட்டுறான், உலகமே தெரியுது தாயாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்துக்கு ஆழ்வார் இயங்கி நிற்க, ஆழ்வார்க்கு அந்த தரிசனம் மனத்தளவில் கிடைக்க, அந்த தரிசனத்தை அப்படியே நமக்கு இறைநிலையை பற்றி அந்த தரிசனத்தை அப்படி இந்த பாடலில் வைக்கிறார். பாடல் வளத்தனன் திரிபுரம் எரித்தவன், திரிபுரத்தை எரித்த, திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய புறத்தை எரித்த, மூன்று புறம்னு எடுத்துக்கலாம், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய புறம்னு சொல்லலாம், திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய புறம். அப்போ இங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம், ஒன்று என்ன அப்படின்னா மாறாத சுத்தமாக இருக்கக்கூடிய சிவம், இன்னொன்று மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சக்தி. அப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது புறம், மாறாமல் உணர்வாக இருப்பது அகம் இறை. இப்படி திரிபுறம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த புறத்தை அல்லது மூன்று உலகத்தை எரித்தவனாகிய ருத்ரனை தன்னுடைய வளப்பக்கத்தில் வச்சிருக்காராம். வளத்தனன் திரிபுரம் எரித்தவனை வளப்பக்கத்தோட அப்படி காட்சி தரார். துந்தி தளத்து இடம்பெற அந்த நாபிக்களம், துந்தின உந்தி, உந்தின நாபிக்களம், துந்தி தளத்து நாபிக்களமாகி அந்த தலம், அங்கிருந்து தான் இந்த உலகமே தோன்றியது. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம், நாபிக்களமாகி அந்த தலத்து இடம்பெற, அந்த இடத்துல ஒரு இடம் தர, அந்த இடத்திலிருந்து எழுகின்ற எல்லா உலகங்களையும் ஈரேழு உலகங்களையும் படைக்கக்கூடிய நான்முகனாகிய பிரம்மனை தன் உந்தியிலிருந்து ஒரு தாமரை மேல் அப்படி தோற்றி அந்த உந்தியினுடைய தாமரை மேல பிரம்மன் நிற்க, பிரம்மன் படைத்த ஏழு உலகம் அப்படியே தெரியுதான். அப்போ உந்தியினுடைய அந்த இட தலம் எப்படின்னா அந்த தலத்திலிருந்து எழுகின்ற ஒரு தாமரை, அதில் ஒரு அதிலிருந்து உருவானவன் நான்முகங்கிற பிரம்மன். இப்போ பிரம்மன் வந்து எல்லா உலகத்தையும் படைக்க, அப்படி எல்லா உலகத்தையும் இந்த உந்தி தாங்கி நிற்குதான். அப்படிப்பட்ட ஒரு தலம், துந்தி தலத்து இடம்பெற, திரு நாபிக்களத்தில் ஒரு இடம் தர, அந்த இடத்திலிருந்து தோன்றிய நான்முகன், நான்முகனாக உருவாக்கப்பட்ட இந்த ஈரேழு உலகம், இது எல்லாம் எங்கே இருக்குன்னா அவனுடைய நாபி களத்துக்குள்ள அப்படியே நிற்குதான். அப்படி அவனால் படைக்கப்பட்ட இந்த நல்லுலகம், அவனுக்குள்ளிருந்து வந்த உலகம் இல்லையா, அவனுடைய தன்மையாகவே இந்த உலகம் இருக்கான். இறைத்தன்மையாக நல் உலகமும் தானும் வெளியிலிருந்து ஆழ்வார் பார்க்கறாரு. ஒரு பக்கம் வலப்பக்கம் ஃபுல்லாக ருத்ரன், உந்தி ஞாபகத்திலிருந்து தாமரை, அதிலிருந்து தோன்றியவன் பிரம்மா, அதிலிருந்து தோன்றிய ஈரேழு உலகம், இது எல்லாம் அப்படியே அவன் ஞாபகத்திலிருந்து இருந்து தோன்றி அந்த எல்லா காட்சியும் தெரியுதான். மூல பரம்பொருளான கண்ணனும் தெரியிறானா, அப்படியே அவர் படுத்து கிடக்க, வலப்புறத்தில் அவர் இருக்க, உந்திலிருந்து ஏழு உலகம் தெரிய, இப்படி உலகமும் தெரிய தானும் தெரிய, அப்போ அவனுக்குள்ள தோன்றிய இந்த உலகங்களை, அவனுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட இந்த உலகங்களை அவனுடைய வலப்பக்கத்தில் சிவபெருமானோட அப்படியே காட்சியாக பார்க்கிறாராம். புலப்பட பின்னும் தன் உலகத்தினின் அகத்தனன், இவற்றையெல்லாம் சுமந்து கிடப்பணும் இவன், இந்த உலகத்துக்கு உள்ளிருந்து தோன்றிய எல்லா பொருள்களுக்குள்ளே நீக்க வர எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பவனும் அவனேவான். இப்படி ஒரு காட்சி, இறைவன் படுத்திருக்கார், ஏழு உலகம் இருக்குது, ஏழு உலகத்திற்குள்ளே இருக்கிற எல்லா பொருளுக்கும் உள்ளே இருக்கும் அகத்தனன், அகமாக இருப்பதும் இறைநிலை தானா. தானே அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தானேயாகி, இவற்றை படப்பவனும் தானேயாகி, இப்படி அமர்ந்து இப்படி உறங்கி படுத்த நிலையில் பெருமாள் தெரிகின்ற இந்த காட்சி இப்படி ஆழ்வார் சொல்கின்றார். இப்படிப்பட்ட இறைநிலையை சொலப்புகில் இவை இன்னும் வயிற்றுல, வயிற்றுலேருந்து வந்த ஏழு ஏழு உலகமே இந்த வயிற்றுலேருந்து வந்ததுன்னா இவருடைய பெருமையை சொல்லணும்னா இந்த வயிற்றுக்குள்ளே இன்னும் எவ்வளோ இருக்குமோ அப்படி சொல்ல முடியாது. சில பேர் வாயிலிருந்து சொல்கிற நாலு வார்த்தை மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது யாராலையும் சொல்ல முடியாது.
இவன் வயிற்றுக்குள்ளேருந்து வந்த உலகமே ஏழு உலகம், அதுக்குள்ளேயே இவன் நிரம்பி கிடக்கிறான், இவன் இல்லாத இடமும் இல்லை அப்படின்னா, அப்போ இவனை பற்றி முழுமையாக சொல்கிறதுங்கிறது அவனுக்கு வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மற்றவற்றையெல்லாம் சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்ல முடியாத அவன் துயக்கே, அப்படிப்பட்டவனுடைய இறைநிலை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய மாயை. இந்த மனதாலோ இந்த அறிவாலோ உணர்ந்து கொள்ள முடியாத இவற்றையெல்லாம் கடந்த நம் மன மயக்கத்துக்கு அப்பாற்பட்ட அந்த இறைநிலையினுடைய காட்சியை சொல்றார். வளத்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம்பெறும் துந்தி தளத்து. துந்தி தளத்திலிருந்து ஒரு இடம் கொடுத்து அதிலிருந்து எல்லா உலகங்களும் தோன்றி வளத்திடை சிவபெருமானம் கிடக்க, உந்தியில நான்முகம் கிடைத்த, நான்முகம் படைத்த உலகமெல்லாம் கிடக்க, தானும் அப்படியே படுத்து உறங்க அந்த இறைவனுடைய உருவத்தையும் பார்க்குறாராம். உருவத்தில் இருக்கக்கூடிய நான்முகன், நான்முகன் படைத்த ஏழு உலகம், சிவபெருமான் எல்லாத்தையும் மொத்தம் பார்க்க, அந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு உள்ளேயும் ஊடுருவி இருப்பதும் அவனே தான். அவனையும் பார்க்கறாரு, அவனுக்குள்ள தோன்றிய அந்த இறைநிலையும் பார்க்கறாரு. இறைவனுக்கு உள்ளே இருக்கும் இறைநிலையும் இயற்கை அறிவும் எல்லாம் அவனேவான். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை ஆழ்வார் தரிசிக்கணும்னு நினைக்கிறாரு. அத்தப்படிப்பட்ட அந்த இறைநிலையை என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? வயிற்றிலிருந்து தோன்றிய நான்முகன் அவன் படைத்த ஏழு உலகங்களையும் தாண்டி உள்ள என்ன இருக்குன்னு தெரியாதோ, அப்படி இந்த அறிவால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத மாயை அவன், மாயவன் அவன், நம்ம மனதால் உணர்ந்து கொள்ள முடியாதவன். அதனால அவனுக்கு இன்னொரு பேர் மாயக்கண். அப்படிப்பட்ட இறைவை சொல்வதுதான் இந்த பாசுரம். மறுபடியும் வளத்தனன் திரிபுறம் எரித்தவன் இடம்பெற துந்தி தளத்து எழுதிசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே. சொலப்புகில் இவை பின்னும் வயிற்றுல இவை அவன் துயக்கே. இந்த அறிவால் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட காட்சியை காணும் பாக்கியத்தை ஆழ்வார் பெற, ஆழ்வாரின் சொல்லின் வழியாக பொருள் உணர்ந்து அவனருளால் அதை பெற முயல்வோம். மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.